வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளியரினா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சம்மருக்கு வந்து எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து, ஒன்று ரோஸ் மில்க்கு, இன்னொன்று கீர்னி பழ ஜூஸ், முலாம்பழம்னு சொல்லலாம். இந்த ரோஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிட்ஸோட ஃபேவரட்டாக இருக்கும். அதே மாதிரி என் பசங்க வந்து பால் குடிக்க மாட்டாங்க. பால் குடிக்காத பசங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி ரோஸ் மில்கில் வந்து நம்ம ஃபுல்லாக பாலை மிக்ஸ் பண்ணிட்டால் ஈஸியாக வந்து குடிச்சிருவாங்க. இப்போ அதுக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து ஆல்ரெடி நான் கடையில் விற்கிற அந்த ரோஸ் மில்க் வாங்கியிருக்கேன். அது சுகர் ஆல்ரெடி இருக்கும், அதனால சுகர் சேர்க்காமல் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து திக்கான பால், தண்ணி ஊற்றி காய்ச்சிருந்தீங்க நல்லா திக்கான பாலை நல்லா இந்த மாதிரி ஆற்றணும். ஆற்றுவதுனால நல்லா நுரை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடிக்கணும். அந்த மாதிரி நல்லா நுரையோடு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இது மாதிரி நல்லா ஆற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து குளிர்ச்சிக்கு நான் சொன்ன மாதிரி சப்ஜா விதைகள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பீசன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கல. நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் சப்ஜா விதைகள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூலிங்காக இருக்கிறதுக்காண்டி ஐஸ்கியூப் வேணுங்கிறவங்க மட்டும்தான் இது போட்டுட்டு, இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ரோஸ் மில்கை ஊற்றிட்டு சர்வ் பண்ணும்போது மேலே கூட அப்படியே இப்போ வந்து போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். அப்புறம் இந்த கடல் பாஸ் இருக்குல்லையா, அதில் நம்ம ஜெல்லி மாதிரி செய்வோம்ல, அதை கூட கட் பண்ணி இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கலர் கலராக செஞ்சு இதில் கட் பண்ணி போடும்போது பார்க்குறதுக்கே நல்லா எம்மையாக இருக்கும். சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கிளாஸ் வந்து தெரியுது, அந்த சப்ஜா சீட்ஸோட நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீர்னி பழம். இப்போ வந்து இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த கீர்னி பழம் வந்து கிடைக்கும். இது வந்து இந்த நான் வந்து இப்போ ஒரு பழம் எடுத்திருக்கேன் சின்னதாக. இதை வந்து நடுவில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு அதை வந்து நல்லா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து, நம்ம லங்ஸ் வந்து நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கீரணி பழம். இந்த கொரோனா டயத்தில் நுரையீரல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் நமக்கு, அதுக்கு மெயினாக வந்து இந்த கீரணி பழம் வந்து ரொம்ப நல்லது. நுரையீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த கீரணி பழம் வந்து பெஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இந்த கீரணி பழம். இந்த வெயிலுக்கு வந்து நமக்கு தேவையான குளிர்ச்சியை இது வந்து கொடுக்கும். அதனால் வெயிலில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து நீங்களே வந்து செஞ்சு குடிக்கலாம். கடையில் போய் அவங்க என்ன வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம டவுட்டோடு குடிக்கிறதுக்கு வீட்லேயே நம்மளே இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து பாலோ தண்ணியோ எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. பழத்தை அப்படியே போட்டுட்டு சுகர் வந்து சுகரை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸிலாம் அடித்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக நல்லா திக்காக வரும். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் குடிக்கணும். நீங்கள் வந்து அடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம சுகர் வந்து சேர்த்தனால பழம் வந்து நீர் சத்துருக்கனால நீர்த்து போயிடும். அதனால் இந்த மாதிரி அடித்த உடனே குடிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா அந்த திக்காக ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதே மாதிரி இப்படியே தான் திக்காக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணவோ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே ஊற்றிட்டு நான் சொன்ன மாதிரி ஐஸ் வேணுங்கிறவங்க ஐஸ் கிப் போட்டுட்டு, நான் வந்து இன்றைக்கி அதை பாதாம் பீசன் போடலை, சப்ஜா சீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மேலாப்பில் போடுறேன், அதை சூப்பராக இருக்கும் இதுவும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷன்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.